உலக பாரம்பரிய சின்னமான சிங்கராஜ வனத்துக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வெனிவல் கட்டைகளை வெட்டியமைக்காக ஒருவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று விசேட அதிரடி படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உரிமம் ஏதும் இல்லாமல் குறித்த நபர் சட்டவிரோதமான முறையில் வெனிவல் கட்டைகளை வெட்டியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த வெனிவல் கட்டைகளை விற்பனை செய்வதற்காக மகிழுந்தில் செல்ல முற்பட்ட போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் களவாணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் நீண்ட காலமாக இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் கடன் மீள் கட்டமைப்பு அந்நிய செலாவணி உள்ளிட்ட விடய பரப்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானித்துள்ளது இதற்காக நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் சில நாட்களில் இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னெடுக்க உள்ள கலந்துரையாடல் கடன் கோருவதற்கானதல்ல என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார் ட்விட்டர் பதிவொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாகிஸ்தான் எல்லைக்குள் ஏவுகணை ஒன்று தவறுதலாக ஏவப்பட்டுள்ளதென இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு அமைச்சு ஆழ்ந்த வருத்தத்தை வெளியிட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சூரத்கத் நகரிலிருந்து ஏவப்பட்ட குறித்த ஏவுகணை பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மியான் ஜன்னு என்ற நகரில் வீழ்ந்துள்ளது இதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு அமைச்சு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது அதே நேரம் சம்பவம் குறித்து இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய துணை உயர்ஸ்தானிகரிடம் கண்டனத்தை வெளியிட்டுள்ள பாகிஸ்தான் அரசாங்கம் விசாரணைகளின் விவரங்களை வழங்குமாறும் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது